விக்கிரவாண்டி அருகேயுள்ள ராதாபுரம் பகுதியில் காரின் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற கார் விக்கிரவாண்டி அடுத்த ராதாபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த மூன்று இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பில்லூர் கிராமத்தைச் சேர்ந்த கருணாகரன் மற்றும் அடையாளம் தெரியாத இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் கருணாகரன் மனைவி பாக்கியலட்சுமி மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த மூர்த்தி, அவரது 7 வயது ஆண் குழந்தை யாஷ்வின் உள்ளிட்டோர் படுகாயங்களுடன் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரில் வந்தவர்கள் அனைவரும் தப்பியோடிய நிலையில் காரை கைப்பற்றி விக்கிரவாண்டி காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்தியவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார் டயர் வெடித்து இருசக்கர வாகனங்களின் மீது மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.